அட பிள்ளைகள் எல்லாரும் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் உயர்ந்த பதவிகளிலே காணப்பட்டார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பம், கர்த்தரை அதிகமாய் நேசிக்கும், பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் சத்தியத்தில் உறுதியாய் நிற்கவும், கர்த்தருக்கு சாட்சியாய் காணப்படவும் தக்கதான ஒரு குடும்பமாய் அவர்கள் காணப்பட்டார். ஏறக்குறைய 80 வயதிற்கு மேலாய் அந்த தகப்பனுக்கு ஆகிவிட்டது. நல்ல திடகாத்திரமான சரீரம், தீர்ந்து ஒரு நாள் மயக்கமுற்றார். மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். பரிசோதித்து பார்த்தபோது அவருடைய இருதயத்திற்கு போகிற ஒரு இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறது என்றும் உடனடியாய் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. அதற்கு உடனடியாய் சம்மதித்தார். தன் பிள்ளைகள் எல்லாரும் அயல் தேசத்தில் காணப்பட்டாலும் தைரியமாய் சொன்னார், நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை தருவார் என்று சொல்லி ஆப்ரேஷன் முடிந்தது. அவர் டிஸ்சார்ஜ் செய்யும்படியான நாளும் வந்தது. முதலாவது போஸ்ட் ஆப்ரேஷன் வார்டில், ஐசியூ வார்டில் காணப்பட்டார். அதுக்கு பிறகு சாதாரண ஒரு ஐசியில் வந்தார். பிறகு அறைக்கு மாற்றப்பட்டார். நாளை தினத்திலே அவர் அந்த அறையை விட்டு வீட்டுக்கு கடந்து போக வேண்டும். டாக்டர்கள் வந்தார்கள், பரிசோதித்தார்கள். தகப்பனாரை பார்த்து சொன்னார்கள், அப்பச்சன் நாளைக்கு வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அதற்கு பிறகு போன பிற்பாடு நர்ஸ் ஒரு பில் கொண்டு வந்து அவர்கள் எடுத்து கொடுத்தார். பில்லை பார்த்த உடனே அழ ஆரம்பித்து விட்டார். தேம்பி தேம்பி அழுதார். காரணம், அந்த பில்லிலே போடப்பட்டிருந்த தொகையானது 8 லட்சம் ரூபாய். அந்த நர்ஸுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த நர்ஸ் விதமாக சொன்னால், அப்பச்சன் கரையண்டா, இப்போ தன்னே ஆப்ரேஷன் செய்துட்டுண்டல்லே, கரைஞ்ச எதெங்கிலும் சம்பவிக்கும் அல்லே அப்படின்னா. ஆனால் அவர் அழுகவில்லை, அழுகை நிறுத்தவில்லை. மீண்டும் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்தார். நர்ஸுக்கு பயம் வந்தது. ஓடிப்போய் பெரிய டாக்டர்லாம் அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்து எல்லாரும் அவருக்கு சொன்னாலும் அவர் சொன்னார், நான் அழுகை நிறுத்த மாட்டேன், கொஞ்ச நேரம் நான் அழுகிறேன், விட்டு விடுங்கள் என்று. அப்பச்சா, நீங்கள் கரைஞ்சிங்கள் எதையும் சம்பவிக்கும், ஜீவன் அபத்தங்கேடு வரும், ஒன்றும் சம்பவிக்கலை என்று சொன்னார். கடைசியாக கேட்டார்கள், அப்பச்சன் எந்த நாயிட்டு கரைஞ்சது, எதெங்கிலும் காரியம் உண்டோ? அப்போதான் அவர் சொன்னார், விதமாய் 8 லட்சம் ரூபாய் பில் கொடுத்தல்லே, ஞானோட ஆஸ்பத்திரிக்கு வந்து 8 திவசம் ஆகி, 8 மணிக்கூர் தன்னே நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் என்னை வைச்சு, 8 மணிக்கூர் ஆப்ரேஷனு வேண்டி 8 லட்சம் நீங்கள் சோதிக்கந்தல்லே, இப்போ எனக்கு பிராயம் 80 ஆகி, 80 கொல்லமும் தெய்வம் தம்புரான் எனக்கு ஜீவனை கொடுத்து, சுவாசிக்கான் காற்று கொடுத்து, ஆக்சிஜன் கொடுத்து, இத்தனையோளம் என்னை நடத்தியல்லே, ஆ தெய்வத்தில் வேண்டி ஆங்க கரைஞ்சது, ஒரு பைசாங்கிலும் என்னிடத்தில் வேடிக்காது, எனக்கு கொடுத்த ஆயுசனை வேண்டி நான் கரையுந்தது. ஒரு 8 மணிக்கூர் ஆப்ரேஷன் செய்துட்டு குறைச்சி நீங்கள் ஆக்சிஜன் கொடுத்துட்டு எனக்கு 8 லட்சம் கேட்குறதில்லை, என்ன மோனோடு சோதிச்சா 80 லட்சமும் நீங்களுக்கு தரும், ஆனால் தெய்வம் தம்புரான் ஒரு பைசா ஒன்று வேடிக்காது, என்னோடு இத்தனை காலம் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தல்லே, அதுகொண்டான் ஞான் கரையுந்தது என்று சொல்லி பரவிதமாக அழ ஆரம்பித்தாராம். உங்களில் நான் பேசுகிற மலையாள எத்தனை பேருக்கு தெரிஞ்சதோ தெரியல, இந்த 80 ஆண்டு காலமும் எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் இலவசமாய் கொடுத்திருக்கிறார்.
எட்டு மணி நேரம் என்னை ஆப்ரேஷன் தியேட்டரில் வைத்து எனக்கு 800,000 கொடுத்துருக்கிறீங்க, பில் கொடுத்துருக்கிறீங்க. என் தம்புரான் இதுவரைக்கும் ஒரு பைசா வாயில் பில்லாய் எனக்கு கொடுக்கவில்லையே என்று சொன்னாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இந்த காலை நம்முடைய ஆண்டவர். கத்தரை துதியுங்கள் என்று சொல்லும் போது நாம் எவ்வளவாய் யோசித்து பார்க்கிறோம், கணக்கு பார்க்கிறோம், ரெண்டு ஸ்தோத்திரம் போட்டுட்டு பேசாம இருக்கிறோம். ஐயா எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய கரங்களை உயர்த்த காலை வேளையில நம்முடைய பரமபிதாவை நோக்கி நாம் சில நிமிஷம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீர், எனக்கு பலத்தையும் சத்துவத்தையும் தந்திருக்கிறீர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா, இது எவ்வளவு நல்லவரப்பா. ஓ ஜீசஸ், நீ நல்லவர் 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 ஐயா. ஹல்லேலூயா, உம்மை போல நல்லவர் ஒருவர் இந்த உலகத்தில் இல்ல ஆண்டவரே. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது, ஜீவனையும் சுவாசத்தை நம்முடைய கரத்தில் வைத்து இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உண்மையாகவே இந்த சாட்சியை நான் கேட்ட போது என் உள்ளம் உடைந்தது. என்னாலே துதி ஸ்தோத்திரம் செய்யாமல் இருக்கவே முடியவில்லை. நம்முடைய சுவாசத்தையும் நம்முடைய ஜீவனையும் தம்முடைய கையில் வைத்திருக்கிற தம்புரானே நாம் எவ்வளவாய் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் காணப்படுகிறோம். எப்போதும் ஸ்தோத்திரபடி நம்முடைய வாயில வரட்டும். அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலிருந்து எழும்பட்டும். கர்த்தரை துதிப்போமாக. இந்த காலை வழியில் உங்களோடு நான் பேசும்படிக்கு கர்த்தருடைய ஆவியான இருதயத்தில் வைத்த தேவனுடைய வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 3 வசனமே. என்னை நோக்கி கூப்பிடு, உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் நீ அறியாததும் எட்டாததுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன். நான் இந்த காலையிலே உங்களோடு சொல்கிற வார்த்தை என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. இன்னைக்கு அநேக சமயங்களிலே மனுஷரை நம்முடைய ஜீவிதத்திலே கூப்பிடுவர்களாய் காணப்படுகிறோம். மனுஷருடைய உதவி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது விருதா என்று. ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு எப்பொழுதும் எப்படி இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே முதல் பாடல் என்று பாடினீர்கள், கூப்பிடும் வேளையிலே அவர் எப்படி வருவாரா, ஆத்திரமாய் வந்து நம்மை என்ன செய்வார், தப்புவிப்பார். நல்ல நண்பர் பாஸ்டர் கல்குரா அவர்கள் பாடின பாட்டு, அது எழுதி பாடின பாட்டு, கூப்பிடும் வேளைகளிலே ஆத்திரமாய் வந்து என்ன என்ன செய்கிறவர், தப்புவிக்கிறவர். நாம் கர்த்தரை நோக்கி எவ்விதமாய் கூப்பிடுகிறோம், என் கூப்பிடுதல் அவருடைய சமூகத்தில் போய் எட்டுகிறது என்பதை நாம் மறக்க கூடாது. ஐயா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் தேவசாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய கூப்பிடுதலை அவர் அலட்சியம் பண்ணாதபடிக்கு நம்முடைய கூப்பிடுதலை கவனித்து கேட்டு அதற்கு நன்மை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நான் இந்த காலையிலே உங்களோடு கூட சமயம் எனக்கு கிடைக்குமானால் ஒரு 3 நபர்களை உன் முன்பாக வைக்கும்படி நான் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10:46 வசனம் முதற்கொண்டு நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். போதும் வாசிங்க. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே,
எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். போதும், ஜெபிப்போ. நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசும்படி இந்த வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதற்கு ஆயு ஸ்தோத்திரையா. எனக்கும் எங்களுக்கும் அவசியமான சத்தியங்கள் இதில் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவளாய் எங்களை மாற்று. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அடியனை மறைத்து கொள்ளும், உம்முடைய சிலுவையை மாத்திரம் உயர்த்த உதவி செய்யும். ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவது 46வது வசனம் சொல்கிறது, பின்பு அவர்கள் எரியோவிற்கு வந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்து நாசரேத்தூரிலே வளர்ந்து தன்னுடைய 30வது வயதிலே யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி யூதேயாவிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் தம்முடைய ஊழியத்தை அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். அப்படி ஊழியம் செய்து வந்த நாட்களிலே தான் ஒரு சமயம் அவர் எரிகோவுக்குள்ளே வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரிகோவை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து எரிகோ என்று சொன்னால் வெற்றி என்று சொல்லி சொல்லப்படுகிறது, ஜெயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த எரிகோவின் தன்மையை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். எரிகோ முதலாவது நாம் பார்ப்போமானால், யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு முன்பதாய் காணப்படுகிறார்கள். செங்கடலை கடந்தார்கள். அவர்கள் இப்பொழுது யோர்தானையும் கடந்து யோசுவாவினாலே இப்பொழுது எரிகோவுக்கு முன்பாய் காணப்படுகிறார்கள். இன்னும் அவர்கள் போக வேண்டிய தூரம் கொஞ்சம், சுதந்திரிக்க வேண்டிய தேசமோ விசாலமாய் காணப்படுகிறது. ஆகையால் முன்னேறி பார்க்கிறார்கள். எரிகோ அவர்களுக்கு எப்படி இருந்தது? அடைக்கப்பட்ட பட்டணமாய் காணப்பட்டது. இந்த காலை வெளியில முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எரிகோ அடைக்கப்பட்ட ஒரு பட்டணம். நம்முடைய ஜீவிதத்தில் முன்னேறக்கூடாதபடிக்கு புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு பல நேரங்களிலே நமக்கு முன்பதாய் எரிகோ கடந்து வருகிறது. எரிகோ சாதாரண ஒரு பட்டணம் அல்ல. அது இன்னதென்று நான் உங்களுக்கு விரிவாய் சொல்லுகிறேன். அது 2 கோட்டைகள் உண்டு. ஒரு கோட்டை பெரியதும் மற்றொரு கோட்டை உள்கோட்டை சிறியதுமாய் காணப்படும். அந்த எரிகோவின் பட்டணத்தை பாதுகாக்க இந்த 2 கோட்டைகள் இருக்கிறது. அவ்வளவு பத்திரமாய் அதன் ஜனங்கள் உள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோவை கடந்துதான் முன்னேறி போக வேண்டும். அடைக்கப்பட்ட பட்டணமாய் காணப்படுகிறது. நாம் நன்றாய் அறிவோம், கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியர்கள் முன்பாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எரிகோவை ஒவ்வொரு நாளும் சுற்றி வர வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்ற வேண்டும். 7வது முறை சுற்றும் போதுதான் கர்த்தர் சொன்னார், ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எரிகோவின் கோட்டை எந்த புல்டோசரும் இல்லாமல், எந்த சம்மட்டியும் இல்லாதபடிக்கு, எந்த வெடியில்லாதபடிக்கு அது என்ன செய்தது?
விழுந்து போயிற்று, இடிந்து விழுந்தது என்று வசனத்தில் வாசிக்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே பிரவேசிக்கும்படிக்கு அவர் வாசல்களை திறக்கிறவராய் காணப்பட்டார். அருமையான விசுவாச குடும்பத்தாரே, இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்களோடு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு முதல் காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிப்பதுதான். நீங்கள் எவ்வளவாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவாய் உங்களுக்கு முன்பாக நிற்கிற எரியோவின் கோட்டை தாழ விழுகிறதாய் காணப்படும். பிரச்சனைகள் பெரிதாயிருக்கலாம், அது உயரமாய் தோன்றலாம், அது மிகவும் கடினமாயிருக்கலாம், ஆனால் உங்களுக்காக அவற்றையெல்லாம் தவிடுபொடியாக்குவதற்கு நம்முடைய தேவன் ஒருவரே போதுமானவர் என்று இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நான் சொல்வேன் என்று சொன்னால், எரிகோ கல்லர்கள் நிறைந்த ஒரு பட்டணம் என்று வேதம் சாட்சியிடுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ 10வது அதிகாரத்திற்குள்ளே போவோமானால், வாசிக்க வேண்டாம், அங்கே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் கடந்து போனார். போகிற வழியிலே அவன் கல்லர்கையில் என்ன செய்தான், அகப்பட்டான். அவன் அவர்கள் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை குற்றுகிறா என்ன செய்தார்கள், அவனை விட்டு விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எரிகோ கல்லர்கள் நிறைந்த ஒரு பட்டணம். அவர்கள் செய்கிற காரியம் என்ன, எல்லாவற்றையும் உரிந்து கொள்கிறவர்கள், நம்மிடத்திலே இருந்து எடுத்துக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரமல்ல, நம்மை குற்றுகிறாய் விட்டு விடுகிறவர்கள். இந்த காலையிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் என்ன செய்ய மாட்டான், வரான். திருடனாகிய பிசாசானவன் இன்றைக்கு ஆரோக்கியத்தை திருடும்படிக்கு, உன் சுகத்தை திருடும்படிக்கு, உன் சம்பத்தை திருடும்படிக்கு, உனக்கு உண்டானவர்களை திருடும்படியாக அவன் பல விதங்களிலே முயற்சி செய்கிறவனாய் காணப்படுகிறான். வியாதியின் மூலமாய், துன்பத்தின் மூலமாய், வேதனையின் மூலமாய், பலவிதமான பொல்லாத கிரியைகளின் மூலமாய் உன் ஜீவிதத்தை குற்றுயிராய் விட்டு விடும்படிக்கு அவன் முயற்சி பண்ணுகிறான். ஆனால் ஒன்று நான் சொல்வேன், அவன் குற்றுயிராய் விடப்பட்ட போது அவ்வழியாய் கடந்து வந்த ஒரு நல்ல சமாரியன் ஒருவன் அவனை தூக்கி தன் கழுதையின் மேல் சேர வைத்து, கழுதையின் மேல் வைத்து பக்கத்திலே இருக்கிறதானே ஒரு சத்திரத்தில் அவனை சேர்த்து கொண்டு போகிறவனாய் காணப்பட்டான். ஐயா, மற்றவர்கள் உதவி செய்ய மறுத்த போது சமாரியன் அந்நியன் ஒருவன் உதவி செய்கிறவனாய் காணப்பட்டான். நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்ன செய்தார், இந்த உலகத்தில் நல்ல சமாரியனாய் வந்திருக்கிறார். அவரை போல ஒரு சமாரியன் இந்த உலகத்தில் இல்லையா. உன் வியாதியை மாற்ற, உன் துன்பத்தை நீக்க, நீ இழந்து போல உன்னை திரும்ப உனக்கு தரும்படியாக அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறவர். ஆயினா தான் சொன்னேன், எரியோ கல்லர்கள் நிறைந்த பட்டணம் என்று. இந்த பூமி கல்லர்களால் நிறைந்த பட்டணமாய் இருக்கிறது. விசாசிக்கு அநேகரை பற்றி பிடித்துக் கொண்டு வியாதி பலவீனங்கள் பலவிதமான பொல்லாத தீய கிரியைகளை செய்து அவன் அழிக்க வகை தேடுகிறான். இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் தேசம் என்று, முதல் நாடு என்று சொல்லி சொன்னால் மாநிலம் தற்கொலையிலே கேரளா என்பதுதான் சொல்லப்படுகிற ஒரு காரியம். அவர்கள் எங்கே கடந்து போனாலும், எந்த வாகனத்தில் பார்த்தாலும், எந்த ஹோட்டல்ல பார்த்தாலும் ஒரு வாசகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கும், God's own country என்று சொல்லி. தேவன் இந்த தேசத்தை அதிகமாய் நேசிக்கிறார், இது கர்த்தருக்கு சொந்தமானது, கடவுளுக்கு சொந்தமான ஒரு தேசம் என்று சொல்லி. ஆனால் அந்த தேசத்திலே தான், கேரள மாநிலத்திலே தான் தற்கொலை என்பது முதலாவது காரியமாய் காணப்படுகிறது. குடும்பம் குடும்பமாய், கொத்து கொத்தாய் தங்கள் ஜீவனை விட்டு மறிக்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும்.
ஒவ்வொரு நாள் செய்தித்தாள் எடுத்தால் தெரியும். இரண்டாவது மாநிலம் என்ன தெரியுமா? நீங்களும் நான் வசித்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழகம் தான் தற்கொலையிலே இரண்டாவது மாநிலமாய் காணப்படுகிறது. காரணம் என்ன? திருடனே கரத்திலே இருந்து தப்பித்துக் கொள்ள வழியறியாதபடிக்கு திருடனையே தேடி ஓடுகிற நாட்களா இந்த நாட்கள் காணப்படுகிறது. ஐயா, ஒரு நல்ல சமாரியர் உண்டு, அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர் ஓடிவா, நான் உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறேன், ஓடிவா, நீ இழந்து போனதை உனக்கு தருகிறேன், நீ ஓடிவா, உனக்காக நித்திய ஜீவனை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறவராய் காணப்பட்டு இருக்கிறார். மூன்றாவது நான் சொல்வேன், அந்த பட்டணம் ஒரு வேசியின் பட்டணமாய் காணப்பட்டது. ராகாவின் வேசி அந்த எரியோவின் மதிர்ச்சுவரிலே உட்கார்ந்து கொண்டிருந்தவள், தன் வீட்டை அமைத்துக் கொண்டிருந்தவள், வேசித்தனம் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த உலகம் வேசித்தனத்தினாலும் வசாரத்தினாலும் நிறைந்ததாய் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் விவசாரங்கள். கடந்த நாட்கள் ஒரு செய்தித்தாள் இவ்விதமாய் வாசித்தேன், ஏறக்குறைய 8 பெண்களை ஏமாற்றி கோடி கோடியாய் சம்பாதித்தான் என்று சொல்லி. ஐயா, மறுபடியும் ஒவ்வொரு நாள் இப்பொழுது வருகிறது, எல்லா மாநிலங்களிலும் அவர் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து அவருடைய சொத்து சுகத்தை எல்லாம் இவன் அபகரித்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன்? தேசத்தில் பாவம் பெருகி இருக்கிறது. மனுஷனுடைய ஜீவிதத்தில் திருப்தி என்கிற ஒன்று இல்லாமல் போய்விடுகிறது. குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லாதபடினாலே மனுஷன் உபசாரத்தை வேசிய தேடி ஓடுகிறவனாய் காணப்படுகிறார். ஆனால் இயேசு அந்த பொல்லாத பாவத்திலிருந்து என்ன செய்கிறவர்? விடுவிக்கிறவர். ஐயா, அவர் வேவுக்காரரை தன் வீட்டிலேயே ஏற்றி அவர்களை மறைத்து வைத்திருந்து அவர்களை தப்புவிக்க பண்ணினபடியினாலே கர்த்தருடைய வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலும் விசுவாச வீரனுடைய பட்டியலிலே விசுவாசத்தினாலே ராகாவின் வேசி எரியோ ஜனத்தோடு கூட அழிக்கப்படாதபடிக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வழியிலே உன்னை ரட்சிக்க ஒருவர் உண்டையா? தேவன் அவரை ஏற்றுக்கொள்கிற எவர்களோ அவர்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை அருள போதுமானவராய் காணப்படுகிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த எரியோவை குறித்து நான் இன்னும் அதிகமாய் சொல்ல முடியும். இஸ்ரவேல் அந்த எரியோ சகேயு வசித்த ஒரு பட்டணமாய் அது காணப்பட்டது. குள்ளன், ஆயக்காரன், பாவி என்று என்ன செய்யப்பட்டவன்? அழைக்கப்பட்டவன். அவன் இருந்த பட்டணம் எது? எரியோ. இந்த காலையிலே நான் ஒன்று சொல்கிறேன், ஆவிக்குரிய வளர்ச்சியே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை, ஜப வாழ்க்கை இல்லை, வேத வாசிப்பின் வாழ்க்கை இல்லை, தியானம் பண்ணுகிற வாழ்க்கை இல்லை. ஆவிக்குரிய ஜீவத்தில் குள்ளர்களாகவே இன்னும் வளர்ச்சி அடையாதவர்களாகவே காணப்படுகிறார்கள். யாரு வளர்ச்சி தேவை? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூர்ண புருஷராய் நாம் வளரும் முடிக்கலாம் கர்த்தர் விரும்புகிறார். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போலவே இன்னும் பால் குடித்துக் கொண்டிருப்போமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி நாம் வளரவில்லை என்பதுதான் அவருடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. நாம் வளர வேண்டுமே, வளர்ச்சி அடைய வேண்டுமே, அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறோமா? இப்பொழுது நான் உங்களுக்கு வருகிறேன், எரிகோ குருடர்கள் நிறைந்த ஒரு பட்டணம், தரிசனம் இல்லாத ஜனங்கள் நிறைந்த ஒரு பட்டணம் அது. பார்வை இல்லை, குருடர்களாய் காணப்படுகிறார்கள். விசாசி இன்றைக்கு அநேகரை மாம்சத்தின்படி மாத்திரம் அல்ல,
ஆவிக்குரிய கூட்டாட்டத்தில் என்ன செய்திருக்கிறான்? வைத்து வைத்திருக்கிறான். எதை காணக்கூடாதபடிக்கு 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிற பிரகாரம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதின் கண்களை என்ன செய்து விட்டான்? குருடாக்கி விட்டான். மனதினுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இங்கே ஒரு மனுஷன் காணப்படுகிறான். அவன் தன்னுடைய பெயரால் அழைக்கப்படவில்லை, தன் தகப்பனுடைய பெயரால் அழைக்கப்படுகிறான். அவன் பெயர் இன்னதென்று குறிப்பிடப்படவில்லை. சொல்லப்பட்டிருக்கிறது பர்த்திமேயு என்று சொல்லி, திமேயுவின் குமாரனாகிய பர்த்திமேயு. பார் என்று சொன்னால் அவனுடைய சரியான அர்த்தம் அவன் குமாரன். யாருடைய குமாரன்? திமேயுவின் குமாரன் பர்த்திமேயு. அருமையானவர்களே, பெயர் இல்லாதவன் தகப்புடைய பெயராலே அழைக்கப்பட்டவன். ஒவ்வொரு நாள் வழியறியே உட்கார்ந்து கொண்டு போகிற வருகிற எல்லா இடத்திலும் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டவனாய் காணப்படுகிறான். ஒரு நாளிலே ஒரு பெரிய சந்தடி அந்த எரிகோவிலே காணப்படுகிறது. கேட்கிறான், ஐயா யார்? ஏன் இந்த சந்தடி? ஏன் இந்த கூட்டம்? ஏன் இப்படி எல்லாரும் இவ்வளவு வேகமாய் போய்கொண்டிருக்கிறார்களே, காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான் இவ்விதமாய் அவர்களுக்கு, இயேசு போகிறார் ஐயா, இவ்வழியாய் போய்கொண்டிருக்கிறார் சொல்லி. உடனே அவனுக்கு ஒன்று தெரிந்தது, ஏற்கனவே நசரேனா இயேசு கிறிஸ்து யார் என்கிற அறிவை உடையவனாய் அவன் காணப்பட்டான். ஒருவேளை கண்கள் குருடாய் காணப்படலாம், ஆனால் அவனுக்குள்ள ஒரு தெளிவு ஒன்று உண்டாயிருந்தது. அவன் இயேசுவே என்று கூப்பிடவில்லை. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இவர் யார்? தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல, அவன் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தவர் மட்டுமல்ல, அவருடைய வம்சாவளியிலே காணப்படும் போது அவர் ஆபிரகாமின் குமாரனும் அவர் தாவீதின் குமாரனும் மரியாளுடைய குமாரனுமாய் காணப்பட்டவர். இப்பொழுது சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். சத்தமிட்டு கூப்பிட்டான். தாவீது சில வேளை அரசாளுகிற ராஜா. அவருடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? தாவீதுக்கு பின்னே இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு பிரபு இஸ்ரவேலில் என்ன செய்வார்? தோன்றுவார். அவர்தான் இவர் என்று சொல்லி அறிவுள்ளவனாய் காணப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. சீஷர்கள் எல்லாரும் அதட்டினார்கள், நீ மௌனமாயிரு, நீ சத்தமிடாதே. ஆனால் அவரோ அடக்கி வைக்க முடியவில்லை. இன்றைக்கு தன் வாழ்க்கையில் ஒரு புதிய நாளா என் வாழ்நாள் மாறப்போகிறது, என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் இந்த வழியாய் வந்திருக்கிறார். இன்றைக்கு நான் விட்டு விடுவேன் என்றால் இது ஒருபோதும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த தருணத்தை நான் விட்டுவிட மாட்டேன். இந்த நல்ல தருணத்தை இருக்கிறோம் இன்னும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நடந்து போய் கொண்டிருந்தவர் நின்று விட்டார். நின்றவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. எந்த சீஷராலே அதட்டப்பட்டானோ, எந்த சீஷராலே மௌனமாய் இருக்கும்படிக்கு சொல்லப்பட்டானோ, அதே சீஷரவனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஐயா, அவன் வரும்போதே அவன் விசுவாசம் வெளிப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இயேசுவை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் எழுந்தான், தன் மேல் வஸ்திரத்தை என்ன செய்தான்? எரிந்து விட்டு
எழுந்து இயேசுவை நோக்கி என்ன செய்தான்? வந்தான். விசுவாசம். அவன் செய்த காரியம், இனிதான் கூடுதலா இருக்க போவதில்லை. நான் அவரிடத்தில் கொண்டு போய்விட்டால் நான் இனி பார்வை உள்ளவனாய்த்தான் திரும்புவேன். இஸ்ரவேலிலே ஒரு வழக்கம் என்று உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வஸ்திரத்தை கொடுத்திருப்பார்கள். வேசியானால் அவள் இரத்தாம்பர வஸ்திரம் தரித்திருப்பாள். குருடர்களானால் அவன் வெண்வஸ்திரம் தரித்தவனாய் காணப்படுவான். அவன் குஷ்டரோகியானால் அவன் கிழிந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு தன் தலையிலே முக்காடு போட்டுக் கொண்டு காணப்படுவான். இவனோ வெண்வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் தன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு, இது எனக்கு தேவையில்லை, இனி எனக்கு இந்த பெட்டியும் தேவையில்லை, எனக்கு இந்த ஆட்டுகளே இந்த டப்பாவும் தேவையில்லை, குச்சியும் தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டு இயேசு அண்டைக்கு போனான். நல்ல போதகராம் இயேசு அவனை பார்த்து ஒரு நல்ல கேள்வி கேட்டான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலை வழியில குடி வந்திருக்கிற தேவ ஜனமே, என்னை கேட்கிற அன்பான தேவ மக்களே, ஒருவேளை நீங்கள் புதியவர்களாய் காணப்பட்டாலும், இன்றைக்குதான் முதல் முறையாய் என் சத்தத்தின் தளத்திலிருந்து கேட்கிறவர்களாய் காணப்பட்டாலும் சரி, இந்த ஒளிபெருக்கீர் மூலமாய் வெளியே நின்று கொண்டு என் சத்தத்தை கேட்கிற யாரானாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What I must do for you? உனக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அதற்கு அவனுடைய ஒரே ஒரு பதில், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், எனக்கு பிச்சை கொடுக்கும் என்று அவன் கேட்கவில்லை. எனக்கு எது ஆகினும் நீங்கள் வெள்ளியும் பொண்ணும் தாரும் என்று கேட்கவில்லை, நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே. இயேசு செய்த காரியத்தை வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது என்றார். வசனம் சொல்லுகிறது, உடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே, நாளைக்கு இல்லையா, அடுத்த நாள் அல்ல, அடுத்த மாசம் அல்ல, நாட்கள் குறித்து வைக்கவில்லை. உலகத்தில் மனுஷன் நாட்களை குறிக்கிறார்களே, உனக்கு இவ்வளவுதான் உலகத்தில் ஆயுசு நாட்கள், இந்த நாட்களுக்கு பிறகு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அல்ல. உடனே, உடனே இயேசு அவனுக்கு என்னத்தை கொடுத்தான்? பார்வை கொடுத்தான். அவன் பார்வையடைந்து என்ன செய்தானாம்? வசனம் சொல்கிறது, வழியிலே அவருக்கு பின் செல்கிறவனாய் காணப்பட்டான், அவரை பின்பற்றுகிறவனாய் காணப்பட்டான். இந்த காலை வேளையிலே ஒன்று உங்களுக்கு நான் சொல்லட்டும், தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தனிப்பட்ட விதத்தில் உங்களோட கேட்கிறார், உன்னுடைய தேவை என்ன? உடைய பிரச்சனை தான் என்ன? உன் வாழ்க்கையுடைய அத்தியாவசியமான காரியம் இல்லது என்று எனக்கு சொல்லு, நான் அதை நிவர்த்தி செய்ய எனக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. நான் உனக்கு கொடுக்க என்னாலே முடியும். ஏனென்றால் நான் ஒருவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தர், மனுஷனுடைய சாயலாய் நான் உருவாக்கி இருக்கிறேன். அப்படி இருக்கும் போது உன் வாழ்க்கையிலே சாதாரணமான எதையோ ஒன்றை நான் செய்யக்கூடாதோ, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத விஷயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறாரே. இன்றைக்கு அவரை பார்த்து கேட்பாயா, ஆண்டவரே என் தேவை இதுவோடு நான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை செய்ய ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இந்த அவசியமான இந்த தேவை ஒன்று உண்டு. குருடன் கேட்டது போல எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டானே, இன்றைக்கு நீ கேட்க வேண்டிய காரியம் எதுவோ அதை நீயே கேளும். வாயை திறந்து செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா?
அவிசுவாசத்திற்கேதுவாக சகலவற்றையும் தள்ளிவிடு. இவற்றினாலே நடக்கும், அவற்றினாலே நடக்கும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடு. ஆண்டவரே உம்மாலே ஆகும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு செய்ய வல்லவர். ஆண்டவரே உடனே இந்த காலை வழியில் சொல்லுகிறேன், உங்களுக்கு உடனடியாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். இரண்டாவது சம்பவத்திற்குள்ள நான் கடந்து போகும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 15:21 வாசிக்கலாம். மத்தேயு 15:21 வசனத்திலிருந்து, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு, போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற, கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடம், அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று, என் மகன், பிசாசினால் கொடிய வேதனை, வேதனைப்படுகிறான் என்று சொல்லி கூப்பிட்டால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தீரு சீதோன் என்னும் பட்டணங்களின் வழியாய் கடந்து வந்தார். வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த பட்டணத்திற்கு அவர் போன போது அங்கே வாசமாயிருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீ, நன்றாய் கவனிக்க வேண்டும், நோவாவுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். சேம், காம், யாபேத். இந்த காம் கானானின் சந்ததிகளுக்கெல்லாம் தகப்பனாய் மாறியுள்ளவன். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, கானான் எப்படிப்பட்டவன், சபிக்கப்பட்டவன். வேதத்தை எடுத்து வாசிப்போமானால் நேரம் அதற்கு இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நோவாவின் சரித்திரத்தை வாசிக்கும் போது 10 நீங்கள் வாசிக்கலாம். 9 நோவா திராட்சரசத்தினாலே குடித்து வெறித்த போது அவன் வஸ்திரம் விலகினவனாய் படுத்திருந்தான். அவனை கண்டு போய் இந்த கானான் மற்றவரிடத்தில் சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். அவன் போதை தெளிந்த போது அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது, நீர் இப்படி இருந்தீர் என்று கானான் அறிவித்தான் என்று சொன்னான். ஆகையினாலே நோவா அவனை என்ன செய்தான், சபித்தான். கானான் சபிக்கப்பட்டவன். இந்த காலை வழியிலே நான் ஒன்று சொல்கிறேன், கானான் சபிக்கப்பட்டது. கானானியரும் என்ன செய்யப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள். பரிசுத்த வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, 10 மட்டும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட கர்த்தருடைய சபைக்கு புறம்பாக்கப்பட்ட கானானிய வகுப்பைச் சேர்ந்த ஒரு ஸ்திரீதான் இப்பொழுது இயேசு அண்டைக்கு வந்திருக்கிறார். அவள் சொல்லுகிறாள் விதமாய், தாவீதின் குமாரனே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார். இதனாலே பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார். இயேசு ஒன்றும் அவளுக்கு மாறுத்தரம் சொல்லவே இல்லை. அவள் கூப்பிட்டு பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அப்படியே நடந்து போகிறவராய் காணப்பட்டார். பாருங்கள், 23 வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் அதே 23 வசனம் பின்னே சொல்கிறது, அவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. சீஷர்கள் சொல்லுகிறாள், ஆண்டவரே அவள் உமை பின்தொடர்ந்து உமை கூப்பிட்டு கொண்டே வருகிறாளே, நீர் அவளை என்ன செய்யும், அனுப்பி விடும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். மற்றவர்கள் ரெக்கமெண்டேஷன்,
ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 24வது வசனத்தில் சொல்லுகிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரண்டிக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. ஆனால் அவள் சொல்லுகிற வார்த்தை 25வது வசனத்தில், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இப்போ பணிந்தும் கொண்டார். தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டவள் இயேசுவை பின்தொடர்ந்தே வருகிறாள். சோர்ந்து போகாத ஒரு நிலைமை. மூன்றாவது ஒரு காரியம், அவரை பணிந்து கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை கூப்பிடுகிறோம், அவரை பின்தொடர்ந்து வருகிறோமா? தொடர்ந்து கூப்பிடுகிறோமா? ஏதோ ஒரு சில சமயங்கள் நாம் ஜெபிக்கிறோம் சில காரியங்களுக்காய், தொடர்ச்சியாய் ஜெபித்து வருகிறோமா? வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஜெபத்திலே இடைவேளை வந்து விடுகிறது. அப்புறம் இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் எப்பொழுது தொடங்குமோ தெரியாது. அப்புறம் ஏதாவது ஒரு காரியத்து வரும்போதுதான் மறுபடியும் நம்முடைய தொடர்ச்சியான ஒரு ஜெபம் வருகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ச்சியா என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது காரியம், அவருடைய பாதத்தில் விழுந்து விட்டால் அவள் பணிந்து கெஞ்சுகிறாள், ஆண்டவரே ரபி ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய. ஆண்டவரே நீதான் ஆண்டவர், வேற ஆண்டவர் எனக்கு இல்லை. அப்பா என்மேல் கருணை ஊர்ந்து எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவள் மறுபடியும் கேட்டாள். இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. சொன்ன உடனே பிடித்து கொண்டால், ஆண்டவரே அது மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் அந்த நாய்க்குட்டிகள் எஜமானி மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே அது என்ன செய்யுமே? சாப்பிடுங்க. நீர் முழு ஆகாரத்தை தர வேண்டாம் ஐயா, கொஞ்சம் ஒரு பருக்க கொடுத்தா போதும். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் உயரே. ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு விரலை தோய்த்து அந்த ஒரு விரலின் நுனியிலே வருகிறே அந்த ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கொடுத்தால் நலமாயிரும். நான் இங்கே என்ன செய்கிறேனே? கொடிய வேதனைப்படுகிறேனே. இந்த அக்கினி ஜுவாலை என்னை பற்றி எரித்து கொண்டிருக்கிறது ஐயா. அந்த ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு தேவை என்று அவன் கெஞ்சுகிறான். இவள் கெஞ்சுகிற கெஞ்சு பாருங்கள் ஐயா, முழு ஆகாரத்தை நான் கேட்கவில்லை, பிள்ளைகளின் அப்பத்தை சரீர சுகத்தை நான் கேட்கவில்லை, ஆனால் அதில் ஒரு பருக்கை விழுமே. அதற்காக அந்த நாய்க்குட்டிகள் அவளோடு கூட எஜமானுடைய மேலே பார்த்து கொண்டிருக்குமே. எப்பொழுது எஜமான் மேசையிலிருந்து கீழே சிந்தி சிதறும் என்று சொல்லி அதை எனக்கு தாரு. இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்க வசனம் சொல்லுகிறது 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? பெரிது. நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்ய கடவது? ஆக கடவது. அந்நேரமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கேயே சொன்னார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு என்ன செய்ய கடவது? ஆக கடவது என்று சொன்னார். இந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்ய கடவது? ஆக கடவது என்றார். அந்நேரமே அங்கே உடனே என்று பத்து பேர் வாழ்க்கையில வாசித்தோம். அந்நேரமே அவருடைய மகள் என்ன செய்தால்? சுஸ்தமானார். இந்த காலை வெளியில ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், விசுவாச குடும்பத்தாரே,
உங்களை பார்த்து இந்த காலை சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். உன் விருப்பம் எது? நீ எதை விரும்புகிறாய்? உன் விருப்பம் எதுவானாலும் என்னிடத்தில் என்ன செய்ய சொல்லு. இதே கேள்வி பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜாவிடத்தில் கேட்கப்பட்டது. சாலமோன் ராஜாவிடத்தில், ராஜாவாகிய சாலமோனே, ராக்காலத்தில் தரிசனத்தில் கர்த்தர் கேட்ட கேள்வி, சாலமோனே நீ விரும்புகிறத என்னிடத்தில் என்ன செய்ய, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். எஸ்தர் ராஜா இடத்துல ஆகாஸ்வேரு ராஜா கேட்கிறான் ஒரு கேள்வி, எஸ்தர் ராஜாத்தியே உன் விருப்பம் என்ன? ராஜ்யத்தில் பாதி மட்டுமானாலும் அதை நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். ஏறே மன்னன் கேட்டால் தன் மகளிடத்தில் நீ விரும்புகிறது என்னிடத்தில் என்ன செய்ய கேள், உன் விருப்பம் என்ன? ஆனால் ஏறேவு பார்க்கிலும் பெரியவர், சாலமோனை பார்க்கிலும் பெரியவர், ஆகாஸ்வர ராஜாவை பார்க்கிலும் பெரியவர், அகிலாண்டத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் இந்த காலவெளியில் உன்னிடத்தில் கேட்கிறார், நீ விரும்புகிறது என்ன? நீ எதை விரும்புகிறாய்? உன் விருப்பம் என்ன சொல். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறான், அவளை வியாதி நீங்க வேண்டையா. ஜீவனுள்ள தேவனை பார்த்து எந்த மனுஷன் கேட்கிறானோ அந்த மனுஷனுக்கு பதில் உண்டையா. என் இயேசு இடத்துல வந்து ஒருவராயிரம் வறுமையா என்ன செய்யவில்லை, திரும்பினதே இல்லை. விரும்புகிறதை கத்தரவனுக்கு கொடுத்தா நீ போகலாம். கத்திரி வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசிப்போமா மார்க் எழுதின சுவிசேஷம் 7:28 வசனத்தை வாசிப்போமா. மார்க் 7:28 அதற்கு அவள், நீதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றால், அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றான். அந்த வசனத்தில் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். இப்போ உன் மகள் எப்படி இருப்பாள்? சுஸ்தமாக இருப்பாள். மூன்றாவது ஒரு சம்பவத்தை இந்த காலை வெளியில் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷம் 14 சற்று வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும். 22 இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இயேசு 5000 புருஷனும் ஸ்திரீகளும் அடங்கின ஒரு பெரிய ஜனத்திரள் கூட்டத்தை போஷித்து முடித்த பிறகு மீதியானதையும் எடுத்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உடனடியாய் என்ன செய்யுங்கள், அக்கறைக்கு போங்கள். அவர்களை துரிதப்படுத்தினாராம். அவசரத்தில் என்ன வாசித்தோம், நீங்கள் அக்கறைக்கு போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார். எல்லாரும் படவு ஏறினார்கள். அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு
இயேசு தனித்து ஒரு மலையின் மேல் போய் அங்கே ராம் முழுவதும் என்ன செய்தார்? தனிமையாய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, சாயங்காலமான போது தனிமையாயிருந்தார். தம்முடைய பிதாவோடு நேரத்தை செலவழிக்கும் தன்மை. ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புவதெல்லாம் தம்முடைய பிதாவோடு நேரத்தை செலவழிக்கிற சமயங்கள். அப்பொழுதெல்லாம் அவர்களை தனியே அனுப்பிவிட்டு மலையின் மேலேறி போய் அல்லது வனாந்திரத்திற்கு போய் தனிமையான இடத்துல உட்கார்ந்து தம்முடைய பிதாவோடு பேசுகிறவராய் காணப்படுவார். இன்றைக்கும் சாயங்காலமான போது அவர் தனிமையாயிருந்தார். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இரவு நாலாம் சாபமாயிற்று. படவு என்ன செய்தது? இப்பொழுது நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறது. வசனத்தில் பாருங்க, 24வது வசனம், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. நடுராத்திரி நேரம் எங்கும் கடலில் சூழ பார்த்தால் இருள்தான் காணப்படும். ஒரு மயான அமைதி, யாதொரு சத்தமும் இருக்காது. பகலிலாயிலும் பறவைகளுடைய கீச்சொலி கேட்கும். இப்பொழுது இரவு நேரம், எல்லாம் ஆட்டி அடங்கினது. ஒரே ஒரு சத்தம் மட்டுமே அங்கே கேட்கும், கடல் அலைகளின் சத்தம். இங்கே படவு நடுக்கடலிலே மாட்டிக்கொண்டது. இதில் உட்கார்ந்திருந்தவர்கள் இந்த கடல் மேல் இதுவரைக்கும் பரீட்சியப்படாதவர்கள் அல்ல. இது அவர்களுக்கு புதிய கடல் அல்ல. எப்பொழுதும் அவர்கள் தொழில் செய்கிற ஒரு கடலாய் அது காணப்படுகிறது. பழக்கப்பட்ட ஒரு இடம்தான். எத்தனையோ முறை இயேசுவோடு கூட அவர்கள் படகிலே பிரயாணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனையின் நேரமாய் காணப்படுது. படவிலே காணப்பட்ட பேதுரு, யாக்கோபு, இன்னும் செபதேயுவின் குமாரர் அந்திரேயா, எல்லாரும் யார் என்று சொன்னால், இதே கடலிலே மீன்பிடித்து சிறு பிள்ளைகளாயிருந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் மீன்பிடித்துக் கொண்டிருந்து பிழைப்பு நடத்தியவர்கள் தான் அவர்கள். கடலிலே எப்பொழுது அலைவு எப்படி வரும் என்று தெரியும். அதற்கு தப்புவிக்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் இப்பொழுதோ வழியறியாதபடிக்கு அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று தெரியாதபடிக்கு வசனம் அங்கே சொல்லுகிறது, இரவின் நாலாம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஐயா, நான் ஒன்று இந்த காலை வழியில் சொல்லட்டும், இயேசு உங்களை தேடி வருகிறவர். ஆமென். நீங்கள் அவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லையா. நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்து பிரயாணம் பண்ணி, நூற்றுக்கணக்கான மைல்கள் கார் ஏறி அல்லது ட்ரெயின் ஏறி போய் தெய்வத்தை தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை தேடி வருகிறவராய் காணப்படுகிறவர். அவர் சொல்லும் போது சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்னை தேடாதிருந்தவர்களாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த காலை வெளியில் ஒரு பாடல் என்று பாடினார்கள், நான் வழி அருகே ரத்தத்திலே கிடந்தேன், ரத்தத்திலே கிடக்கிற அருகே நான் உன் வழியா என்ன செய்தேன், கடந்து வந்து ரத்தத்தில் கிடக்கிற உன்னை நான் என்ன செய்தேன், பார்த்து. அதான் அழகாய் பாடினார்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே, கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்திருக்கிறது ஐயா, அவருடைய கண்கள் உங்கள் மேல் பட்டிருக்கிறது.
யாருடைய பார்வை உங்களை விட்டு தூரமாய் போனாலும் அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்பதை மறந்து விட வேண்டாம். நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் அவ்வளவு தூரமும் கர்த்தருடைய பார்வை உன்னை பார்க்கும். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் சரி, ஆகாயத்தில் எழும்பி மேலே போனாலும் சரி, பூமியின் கடையாந்திர மட்டும் நீ ஓடினாலும் சரி, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாய் நனைஞ்சே போவேன். கண்கள் உங்கள் பார்க்கிறதையா மனாந்திரத்தில் நடந்து திரிந்து ஆகாரை கர்த்தருடைய கண்கள் கண்டதே உங்களை பார்க்கிற ஒரு பார்வை ஒன்று உண்டு. நீங்கள் எங்கிருந்தாலும் பார்க்க பார்க்க அவராலே முடியையா? அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறதாம், சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. எதற்கு தெரியுமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்கப்படும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தனிமையாய் மலையின் மேல் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் இரவின் நாலாம் சாமத்திலே தம்மால் அனுப்பப்பட்ட சீஷர்கள் அவனை துரிதப்படுத்தி போய் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்ன அந்த சீஷர்கள் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை அவர் அறிந்து அதே கடல் மேல் நடந்து வருகிறார். ஐயா, பிரயாணம் பண்ண படகு இல்லை. இந்த உலகத்தில் அவருக்கு சொந்தமானது ஒன்றுமே இல்லை. ஐயா, இந்த உலகத்திலே அவர் பிறந்த போது இன்றைக்கு சொல்லுகிறார்களே வாடகை தாய் என்று சொல்லி கற்பந்தரிப்பதற்கு, அதை போல கன்னிமரியாளுடைய வயிற்றில் அந்த கற்பத்தை ஒரு வாடகை தாய் போல ஏற்றுக்கொண்டார். பிரசவிக்கப்பட்ட போது அவரை வைக்க இடமில்லை. மெய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்களே, அந்த இடத்துல ஒரு புல்லணை காணப்பட்டது. அந்த புல்லணையிலே அவரை என்ன செய்தார்கள், வைத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ரத்தம் இஸ்ரவேலருக்கு தீட்டா என்னப்படும். ஒரு ஸ்திரீயானவள் பிரசவ நாட்கள் வந்தவுடனே அவள் ஊருக்கு ஒதுக்கே மந்தையின் துருக்கம் என்ற ஒரு இடம் உண்டு, மெய்ப்பர்கள் தங்கியிருக்கிற இடம். அந்த இடத்துல அவளை வைத்து விடுவார்கள். அங்கேதான் பிரசவ நாட்கள் நடைபெறும். காரணம், ரத்தம் தீட்டா என்னப்பட்டது. மெய்ப்பர்கள் எல்லாரும் அவர்கள் இஸ்ரவேலராய் காணப்பட்டாலும் அவர்கள் நாலாம் குடிமக்களாய் கடைசியானவர்களாய் மதிக்கப்பட்டவர்கள். காரணம், ஆட்டுக்குட்டிகள் பிரசவிக்கும் போதெல்லாம் ரத்தத்தை தொடுகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள். பிறந்த போது வைக்க இடமில்லாதபடிக்கு ஒரு முன்னணையிலே வைக்கோல் தொட்டியிலே வைக்கப்பட்டார். அவருக்கு என்று ஒரு படகு இல்லையா பிரயாணம் பண்ண கடல்ல? ஆகையால் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு பேதுருவிடத்தில் என்ன செய்தார், அனுமதி கேட்டார். பேதுருவே, நான் கொஞ்ச நேரம் இந்த ஜனங்களோடு பிரசங்கம் பண்ண உன் படவை எனக்கு தருவாயா? கொஞ்சம் அதை தள்ளி உள்ளே வை என்று சொன்னார். அவனும் உள்ளே இறங்கிவிட்டார். காரணம், இவர் நின்று கொண்டு பிரசங்கம் பண்ணும் போது காற்றடிக்கும், படகு அங்கும் இங்கும் அலசடிப்படும். அதை நிறுத்தி வைக்க அந்த படகோட்டி தேவை. இயேசு அவனையும் உள்ளே ஏற்றி கொண்டார். வாடகை படகு, வாடகை கொடுத்தாரா? ஆமையா, தேவன் எதையெல்லாம் உபயோகப்படுத்துகிறாரோ அதற்கெல்லாம் வாடகை கொடுக்கிறவர் தான். வாங்கின பொருளுக்கு திரும்ப பணம் கொடுக்கிறவர் அவர். செய்த காரியம் என்ன? பிரசங்கம் முடித்த பிறகு பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்திலே உன் வலையை போடு. வலையை போட்டார்கள். அவன் சொல்லுகிறான், ராக்காலம் முழுவதும் இந்த கடல்ல நான் பிரயாசப்பட்டாயிற்று, ஆனால் ஒரு நெத்திலி போலும் கிடைக்கவில்லையா.
இதுவரைக்கும் எனக்கு ஒரு சிறிய மீன் ஆகிலும் அகப்படவில்லை. ஆகியனுடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று போட்டார். திரளான மீன்கள் அகப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, அறுதி செய்யும்படி கூட்டாளிகளை கூப்பிட்டார்கள். ரெண்டு படவும் என செய்யத்தக்கதாக அமிழத்தக்கதாக கூலி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இயேசு வஞ்சிக்கிறவர் அல்லையா. நீங்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் விசுவாசியுடைய கடைக்கு போய் பொருட்களை வாங்கிவிட்டு அதுக்குரிய கரையத்தை கொடுக்காமல் வருகிறார்கள். ஏ பாட்டுக்காரர்கள், இயேசு மாதிரியுள்ளவர். அவர் ஏறின படகுக்கு ரெண்டு படவும் அமிழத்தக்கதாய் மீன்களை கொடுத்திருப்பார்னால் எவ்வளவு நல்லவர் அவர். ஒரு மாதிரியுள்ள ஒரு ஜீவிதம் செய்யவில்லையா? நல்ல கவனிங்கய்யா, இந்த காலை வழியில் ஒன்று குளிச்சு சொல்கிறேன். நம்மிடத்தில் வந்து கேட்டார்கள், ஐயா ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ? உங்களுடைய போதகர் வரி கொடுக்கிறாரோ என்று கேட்டார். இயேசு சொன்னார், முதலா பேதுருவே நீ தூண்டலை எடுத்துக்கொண்டு போய் கடலிலே போய் தூண்டலை கடலிலே போடு. முதலாவது நீ அகப்படுகிற அந்த மீனை எடுத்து அந் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அது எனக்கும் உனக்கும் என்ன செய் கொடு. இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தான் வசித்த அந்த பட்டணத்தில் இருந்த ராயனுக்கு அவர் என்ன செய்தவர்? வரி கொடுத்தவர். ஏமாற்றவில்லை, வரிய மாற்றம் செய்யவில்லை. ஐயா, உலகத்தில் ஏழைய போல காணப்பட்டார். நிர்மாணியாயிரு சிலேவின் தெருக்களிலே ஏறக்குறைய 400 கிலோ பச்சை மரத்திலே செய்யப்பட்ட ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொல்கதாவிலே நமக்காய் தம்முடைய பலியாய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, ஐயா அரிமத்திய ஊரான ஆகிய யோசேப்பு தனக்கென்று வெட்டி வைத்திருந்தால் ஒரு கல்லறை. அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யவான். தனக்காக தன் மரித்த பிறகு தன்னுடைய சரீரத்தை வைக்கும்படி அடக்கம் செய்யும்படியாக ஒரு கல்லறையை வெட்டி வைத்திருந்தான். எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அந்த கல்லறை. இன்னைக்கு அநேகர் தங்கள் மறிக்கிறதற்கு முன்னையே சவப்பட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். சந்தனத்திலே சவப்பட்டி, நல்ல அலங்காரமான சவப்பெட்டி செய்து பத்திரமாய் வைத்திருக்கிறார்கள். நான் செத்த பிறகு இந்த பெட்டியில தான் என்னை வைத்து அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்கிற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். இந்த அரிமத்திய ஊரான ஆகியோர் சேப்பு தனக்காக உண்டு பண்ணியிருந்த அந்த கல்லறையில இயேசுவின் சரீரத்தை கேட்டு இறக்கி வெள்ளை போல தைலம் எல்லாம் அதற்கு சுற்றி துணிகளிலே சுற்றி கொண்டு வந்து அவருடைய கல்லறையிலே வைத்தார். அது எத்தனை நேரம்? கொஞ்ச நேரம் தாயா. 3வது நாள் அந்த கல்லறையின் கல் தள்ளப்பட்டது. இயேசு உயிரோடு கூட எழுந்து வெளியே கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வழியில ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் தரித்திரனாய் கடந்து வந்தவர் எதற்கு என்று சொன்னால், உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படியாக, உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படியாக, உன் வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாய், உன் வாழ்க்கையில குறைவுகளை நீக்கும்படியாக இயேசு தரித்திரனாய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்து, ஐயா ஒரு ஐஸ்வர்யவானை போல பரலோகத்திற்கு பிதாவுடைய மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வழியில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், அவர் உங்களை தேடி வருகிறவர் ஐயா. உயிர் திறந்த பிறகு ஒவ்வொருவரையும் தேடி தேடி கடந்து வந்தார். நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி பேதுரு திபேரியா கடற்கரையிலே நின்ற போது இயேசு அவனை தேடி அங்கே கடந்து போனார். அவருடைய தேவை என்னது என்று அவருக்கு தெரியும். அவன் மீன் பிடித்து வருவதற்குள்ளே இங்கே கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் தலையின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அவர் எடுத்து, பிள்ளைகளே புசியுங்கள், இதற்காகத்தானே நீ மீன் பிடிக்க போனாய், இந்த புசி, இந்த காலையிலே உன்னை தேடி வருகிறவர் ஐயா. ஒருவேளை நீ அவரை விட்டு தூரமாய் இன்னைக்கு விலகி ஓடி இருக்கலாம்,
இன்றைக்கு அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். பேதுருவை தேடி வந்தது போல முதல் விசயம் அவர் வந்தபோது தோமா வீட்டுக்குள்ள இல்லை. இவள் எல்லாரும் சொன்னார்கள் சொல்ல பதில் என்ன தெரியுமா? என் தேவனே, இந்த காலையிலே உங்களை தேடி வருகிறவர் ஒரு உண்டையா? கல்லறை எண்டையிலே அழுது புலம்பிக் கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயானவள் அதிக இருட்டோடே அவள் எழுந்து கல்லறைக்கு போய் இயேசுவின் சரீரத்தை காணாமல் சீஷனிடத்தில் வந்து மறுபடியும் ஆய் கல்லறையிலே போய் நின்று கொண்டு தேடுகிறார். அங்கே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரை தோட்டக்காரன் எண்ணி அவரை பார்த்து கேட்டார், ஐயா என் இயேசுவை நீ எடுத்துக்கொண்டது உண்டானா? அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். எவ்வளவு வாஞ்சை, எத்தனை விருப்பம், எவ்வளவு அன்பு அவர் மேல் வைத்திருந்தால் அவள் அப்படி சொல்லுவார். இயேசு இன்னும் அவருடைய அழுகையை நீட்டித்திருக்க விரும்பாதபடிக்கு, இன்னும் அவள் அதிகமாய் அழாதபடிக்கு அவளை பார்த்து கேட்டார், மரியாளே என்று ஒரு வார்த்தை சொன்னார். தேடி வருகிறவர் ஐயா, உன்னை தேடி வருகிறவர், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர், இந்த காலவெளியிலே உன்னையும் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். மரியாதே என்று கேட்டவுடனே ரபூனி என்று ஓடினார். இயேசு சொன்னார், நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு போகவில்லை. இந்த காலையிலே அப்படிப்பட்டவர் தான். பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையில், போராட்டம் நிறைந்த சூழ்நிலையில், நடுச்சமுத்திரத்திலே அலைகளினால் அளவுபட்டு செய்வது இல்லாத என்று அறியாதபடிக்கு புத்தி பேதலித்து போய் கலங்கி நிற்கிற வேளையிலே இயேசு தேடி வந்து அவரிடத்திற்கு ஓடி வருகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, பேதுரு அவரை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? 26வது வசனம் பாருங்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்றார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சொல்லுமானா, பேய் வந்துருச்சியோ, பூதம், ஐயோ பூதம் கிளம்பிருச்சு நடுக்கடல்ல. இன்னவளுக்கு என்னது? நல்ல கவனிங்க, பயந்தவனுக்கு எதை கண்டால் என்ன வரும்? பயந்தான் வரும். ஏற்கனவே நடுங்கி போயிருக்கிறான். நடுங்கிறவனுக்கு இப்போ என்னது? எதை கண்டாலும் ஐயோ ஐயோ ஐயோ. பேதுருவும் சேர்த்து சொல்லுகிறான், ஐயோ பூதம். இயேசுவை என்னவென்று அழைத்தான்? பேய், பூதம் என்று அழைத்தான். நீ எப்படி அழைச்சாலும் தெரியும், இயேசுவை அநேகர் பலவிதமாய் அழைத்தவர்கள் உண்டு. அவர் பெயர் சுமூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறவன், அவன் பைத்தியக்காரன், அவன் பிசாசு பிடித்தவன், அவன் பிசாசுகளுக்கெல்லாம் தலைவனாய் காணப்படுகிறவன். என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி இயேசுவை திட்டினாங்க ஐயா. அவர் அதற்கெல்லாம் தகுதி உள்ளவர் அல்ல, அவர் அப்படிப்பட்டவரும் அல்ல. ஆனால் பிசாசு பிடித்தவன் சொல்லுகிறார், இயேசு கதிரையுடைய நாட்டிலே படவு இறங்கின உடனே பட்டணத்திற்குள்ளே கல்லறை தோட்டத்திலே காணப்பட்டு ஒருவன் ஓடி வருகிறான். நிர்வாணியாய் அவரை நோக்கி, உன்னதமான தேவனுடைய குமாரனே, விசுவாசிக்கு தெரியுது ஐயா இயேசு யார் என்று சொல்லி. இன்னைக்கு விசுவாசிக்கு தெரியல இயேசு யார் என்று சொல்லி. விசுவாசி சொல்கிறது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஏயா இந்த பட்டணத்திற்கு வந்தீர்,
நான் சுகமாயிருந்தேன், இந்த பட்டணத்தார் என்னை கண்டாலே நடுங்குவாங்க. நீ சுகமாக்கி விட்டா ஒரு வயலும் எனக்கு என்ன செய்ய மாட்டான், நடுங்க மாட்டான். யோசித்து பாருங்க, இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள். இந்த காலவெளியிலே நீங்கள் ஒருவேளை பயத்தோடு வந்திருக்கலாம், சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம், நடுக்கத்தோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம், பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கலாம். இயேசு யார் ஐயா? இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள். சகல ஜனத்திற்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் பிரசங்கிக்கிற கர்த்தர், நான் இந்த காலவெளியில் உங்களோடு பேசுகிறேனே, அவர் சகல ஜனத்திற்கும் உலகத்திற்கும் சமாதானத்தை கொடுக்கிறவர் ஐயா. உலகம் கொடுக்க கூடாது சமாதானத்தை அவர் தருகிறவராய் காணப்படுகிறவர். உன்னை தேடி வந்திருக்கிறார். உடனே பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீரே ஆனால், இந்த வார்த்தையில சுருக்கிறேன், நான் கடல் மேல் நடந்து வர எனக்கு என்ன செய்யும், கட்டளையிடும், வா என்று சொன்னார். பேதுரு படகை விட்டு கடல்ல சமுத்திரத்துல காலை வைக்கிறான், நடக்கிறான் இயேசு வண்டிக்கு. எப்படி நடக்க முடிந்தது? அவருடைய வார்த்தை அவனை தாங்கிற்றையா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கே நடந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும், வசனம் உன்னை தாங்கி நடத்தும். தேவனுடைய வசனத்தை போல உன்னை தாங்கி நடத்த வேற ஒரு காரியம் இல்லை. நடந்து இயேசு வண்டைக்கு கடந்து போனார். வசனம் சொல்கிறது, காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு இப்பொழுது பார்வை வேறு திசையிலே போய்விட்டது, அவருடைய காதுகள் வேறு திசையிலே போய்விட்டது. காற்று பலமாய் அடிக்கிற சத்தத்தை கேட்டான், அதை கண்டான், உணர்ந்தான். இப்பொழுது சொல்கிறான், ஐயரே மடிந்து போகிறேன். ஆழத்தில் இறங்கி விட்டார். இப்பொழுது சூழ்நிலை என்றைக்கு கவனிக்கிறோமோ அன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உலகம் உங்களை ஆழத்தில் அவிழ்த்தும். நீங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி உங்களை அழைத்த கர்த்தரை மாத்திரம் பார்ப்பேன் என்று சொன்னால், அவர் உங்களை கடைசி வரைக்கும் ஏந்துகிறவர், தாங்குகிறவர், சுமக்கிறவர், தப்பு வைக்கிறவர், விடுவிக்கிறவர், உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறவர். காலையில உங்களுடைய கண்களை யார் மேல் வைத்திருக்கிறீர்கள்? நான் வைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் அவர்தாயா. என் தேவை பெரிதாயிருக்கலாம், ஆனால் என் தேவை பெரிதாயிருப்பதை பார்க்கிறோம். நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஒருலியா சொல்லுவோமா? நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர் ஐயா. இஸ் மோர் தேன் மை நீட். என் எல்லா தேவையை பார்க்கிறோம், அவர் ஒருவரே பெரியவராய் காணப்படுகிறவர். ஒருவேளை வியாதி பெரிதாய் நீ பார்க்கலாம், ஏசு அந்த வியாதியை சுகமாக்க பெரிய வைத்தியராய் காணப்படுகிறார் ஐயா. உடைய ஜீவிதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீ பார்க்கும் போது அது பெரிதாய் தோன்றலாம், ஆனால் அதை பார்க்கிடும் பெரியவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிடும் எனக்குள்ளே இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உராதனரன் சந்தனா நிவாசியாரவா, பௌதலரன் சம்பரா, ரக்துனரகதியால் சந்தனரும் சமானவா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். உன் பிரச்சனையை பார்க்கிறோம் பெரியவர், உன் தேவையை பார்க்கிறோம் பெரியவர், உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறோம், அவர் ஒருவரே பெரியவர் ஐயா. எல்லாவற்றையும் சீர்படுத்த அவரால் மட்டும் முடியும். என் வார்த்தையில சுருக்கிறேன், ஆழத்தில் அமைந்த போது அண்டவரே ரட்சியம் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டார். அவருடைய கரத்தை நீட்டி அவரை பிடித்து, எந்த கடல் ஆழத்தில் அமைந்தானோ அதே கடல் மீது மறுபடி நடக்க வைத்து,
படவிலே ஏற்றினார். ஏறின உடனே காற்றின செய்தது அமர்ந்தது. பத்திரமாய் கரையை கொண்டு வந்து சேர்க்கிறவர். ஏன் தெரியுமா? அவர் ஏற்கனவே சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் மாறாதவர் ஐயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடத்தான் தேவை. இந்த காலை வேளையில் ஒருவேளை நேரம் அதிகமாகி போனாலும் என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவர். பர்த்திமேயுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தவன கண்களை திறந்த கர்த்தர், அந்த கானானிய ஸ்திரீயுடைய கூப்பிடுதல் சத்தத்திற்கு இறங்கி அவள மகளை கொடிய வியாதியிலிருந்து நீக்கி சுகம் கொடுத்த கர்த்தர், கடல் ஆழத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை நோக்கி பார்த்து அவனை கூப்பிடுதலுக்கு இறங்கி அவனை தூக்கி விட்ட கர்த்தர், இந்த காலைவெளியிலே நீ முங்கிக் கொண்டிருக்கிறாயா? ஆழத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வியாதி உன்னை ஆழத்திலே கொண்டு போய் கொண்டிருக்கிறதா? கடன் பாரங்களுடைய ஆழத்திலே கொண்டு போகிறதா? பிரச்சனைகளுடைய ஆழத்திலே கொண்டு போகிறதா? ஐயோ, நான் மடிந்து போவேன், இனி எனக்கு வழி இல்லையா? மறித்து போவதை தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில யாராகிலும் இந்த இடத்திலே நீ வந்திருப்பாயானா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியான உன்னோடு கூட பேசுகிறார். நீ அமிழ்ந்து போகிற இடத்துல உன்னை தூக்கி விடுவதற்கு நான் இருக்கிறேன். கடன் பாரமோ, பிரச்சனைகளோ, போராட்டமோ, வியாதியோ எவைகளாயிருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் நல்லவ. உன்னை தூக்கி அதே சமுத்திரத்தில் நான் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறேன் கர்த்தர். ஐயா, கடந்த வாரத்தில் என் இருதயத்தை அதிகமாக ஒரு காரியம் பாதித்தது. ரெக்கார்ட் பண்ணது நிறுத்திருப்பா. சத்தம் சீக்கிரமாய் துணிக்கும் நேரமாகிவிட்டது. வானங்களில் வழியாய் இறங்கி வருகிறவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த மணவாளரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா திருச்சபையே? பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஆய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர்களுக்கு சமயமாய் கடந்து வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவ. இந்த காலை வழியில மூன்று பேர் கூப்பிட்டதை நாங்கள் கேட்டோம், அவளுக்கு இறங்கி பதில் செய்தவர். இந்த காலையில் அறை விட்டுக்குள்ளே யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவளுக்கு எல்லாத்தையும் செவி சாய்த்து பதில் செய்யும்படியாய் செபிக்கிறேன். என் வேலை முடிந்தது ஐயா. நீர் என்னை சொல்ல சொன்னீரோ அதை சொல்லி முடித்து இருக்கிற ஆண்டவரே, ஆவியானவரே நீர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆவியானவரே கிரியை செய்வீராக, பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும், நீர் கிரியை செய்யும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.